மனம் தளராமலும் காலம் தாழ்த்தாமலும் உழைப்பவர் முயற்சியைக் கண்டு தடையான விதியும் தோல்வியுறும் என்ற வள்ளுவன் வாக்கை மெய்யாக்கி ரோட்டரி மாவட்ட இன்னால் ஆளுநராக இந்த ஆண்டை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட ஆளுநர் நிர்மல் ராகவன் அவர்களை சிறப்புரையாற்றி வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். சிறப்பு வாய்ந்த இந்த பாராட்டு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாநகராட்சியில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களின் தலைவர்களே, இந்த ரோட்டரி மாவட்டத்தின் முதல் ஆளுநர் அன்புக்குரிய ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, ஸ்ரீதர் பலராமன் அண்ணா அவர்களே, பரணி அண்ணா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் நமது உறுப்பினரும் வேலூர் டயாசஸின் தலைமகன், உண்மையிலே சொல்கிறேன், ரோட்டரிக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணுன்னா சாரை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பேச வைக்கலாம். நம்ம சர்மா நித்யானந்தம் சார் அவ்வளோ அழகாக ரோட்டரிக்காக சொன்னார். எங்கள் ராணிபட் சர்ச்சில் பேசும்போது சொன்னார், இங்கே உட்காந்து அரசியல் பண்ணாதீங்க, சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் போய் உடனடியாக ரோட்டரியில் சேருங்கன்னாரு. நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அவரை இங்கே சேர்க்கலான்னு மிட்டவுனில் பிடிச்சி சேர்த்துட்டாங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரி சுஜாதா ஆனந்தகுமார், உண்மையிலே இந்த கூட்டத்தை கூப்பிட்டதில் எனக்கு தான் அதிகம் சந்தோஷம் இருக்கும். எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரொட்டேரியனோட ஆன் ஒன்று, ரெண்டாவது எல்லா வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறது உள்ளபடியே இங்கே ஈக்குவாலிட்டி 35%, 50%னாங்க. வேலூரில் மொத்த வார்டு எத்தனை? 60. மொத்தம் லேடிஸ் ஜெயிச்சிருக்கிறது எத்தனை? எத்தனை? 32. 50 இல்லை, இப்போ நம்ம தான் மைனாரிட்டி. ஆமாம், இவங்க மெஜாரிட்டி. இப்படி சொல்லி சொல்லி என் அன்புக்குரிய சகோதரர்களே, 2% விட்டுட்டு நிற்கிறோம், ஜாக்கிரதை. ஆமாம், இப்படியே அக்காவும் நல்லா பண்ணிவிடுவாங்க எப்படியும் 5 வருஷம். அதுக்கப்புறம் மிஞ்ச இருக்கிற 28 நமக்கு வரப்போகிறதில்ல, நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். அதனால் இங்கே ஜெயிச்சிருக்கோம் நமது கவுன்சிலர்களும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு ஆம்பளைங்களை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா, ஏன்னா சென்னை மாநகராட்சியில் எடுத்துக்கிட்டாலும் 52%, இங்கேயும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா, எல்லா இடத்துலையும் இப்படி ஆயிடுச்சு. அதனால் சும்மா இப்படி கொஞ்சம் நஞ்ச ஓட்டில் ஜெயிச்சில்ல, கிட்டத்தட்ட 1400 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு கவுன்சிலர், 3வதாக ஒரு விஷயம் இருக்குது அவங்க ஜெயிச்சதில் எனக்கு சந்தோஷம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொன்னால் கோச்சிப்பீங்க வேணாம். வேலூரில் கிட்டத்தட்ட இவங்க தான் வருவாங்கன்னு ஒரு அவங்க ஜெயித்தவொடனே எனக்கு தெரியும், சொன்ன லிஸ்ட்டில். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதை தெரிஞ்சவங்க கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஊருக்கு இங்கே இப்போ பார்க்கும் போதே நம்ம அப்ளிகேஷன் போடும்போது எங்களுக்கு தெரியும், ஏன்னா நானும் நின்று 20 நாள் சுற்றிருக்கிறேன், தம்பிக்காக வைஸ் சேர்மன் வாலாஜல் ஆயிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னெல்லாம் கல்வி தகுதி இதெல்லாம் கேட்குறாங்க, எம்ஏ பிஎட்னு நாங்கள் பக்குன்னு ஆகிடுச்சு. நாங்கள் கூட எம்ஏ பிஎட் ஃபஸ்ட்டு யாரை கூட நம்ம இப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆசிரியர்களும் நல்லா அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, நம்ம சர்மா சார் மாதிரி மத போதர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள்லாம் போய் இதுக்காக தனியாக படிக்கணும் போல இருக்குது. உண்மையிலே அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவும் நல்லாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக கேட்டார் ஸ்கூல் டேக்ஸை பற்றி. ஒரு வாரமாக எங்கள் ஊர்லேயும் இதே பிரச்சனை தான், யார் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு நாங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா யாருக்கு நல்ல வசதி இருக்கோ அவங்க மட்டும்தான் டேக்ஸ் கட்டலை. இதுதான் உண்மை, நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நாங்களும் எங்கள் ஊரில் பார்க்குறோம், ஈபிக்கும் 2,25,00,000 ரூபாய் கடன் எங்கள் முன்சிபாலிட்டி, டாக்ஸில் கிட்டத்தட்ட 3.25 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் நிலுவை இருக்குது. அடுத்த 6 மாதம் கழித்து வரப்போகிற கான்ட்ராக்டரை இன்றைக்கே கூப்பிட்டு வேலை வாங்கிட்டோம், கிட்டத்தட்ட இங்கேயும் அதே கதி தான் நினைக்கிறேன் இல்லைக்கா. ஆமாம், கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் விடலை, நீ இப்போ செஞ்சிரு, 6 மாதம் கழித்து வேலை வரும்போது கொடுக்குறோன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். பைப்பு ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு, தண்ணி 7 நாளைக்கு ஒரு முறை தான் வருது, இப்போது ஒரு 4 நாளுக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி திமுகவில் ஜெயிச்சிருக்கிற ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு மேயரோட நிலைமையும். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்கள் இங்கே சரியாக இல்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும், கண்டிப்பாக அந்த உழைப்பு இவங்க போட்டே தான் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நாங்கள் எந்த நல்லதும் செய்ய முடியும். நிறைய கோரிக்கை வச்சுட்டாங்க, நிறைய செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஸ்ரீதரனை 1 கோடி ரூபான்ட்டார், ஜவுரி சார் இன்னும் எவ்வளோ கேட்டாலும்ன்ட்டார், இப்போ நம்மளும் ஏதோ சொல்லணும்னு வச்சிங்களேன் நமக்கு தப்பாயிடும். அதனால் வந்து நம்ம வாங்குகிற
கொடுக்குற இடத்துல இல்லை, நம்ம எல்லாம் ஒரே இதில் இருக்கிறோம். வேலூரில் ஒரு நல்ல கன்வென்ஷன் சென்டர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் மெட்ராஸுக்கும் மகாபலிபுரம் சைடும் ஓட வேண்டியதாகுது. ஒரு 2000-2500 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ட்ரேட் சென்டரோ ஒரு நல்ல கன்வென்ஷன் சென்டரோ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கும். ரோட்டரி சார்பாக இல்லைனாலும் இங்கே நிறைய பெரிய மனுஷங்களாம் இருக்கிறாங்க, நிறைய நல்ல கொடை உள்ளம் கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. ஜவுரி சார் மாதிரி நாங்கள்லாம் கூட கலெக்ஷன் பண்ணி தரோம். எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் இங்கே கட்டினா கவர்மெண்ட்டுக்கும் நல்ல வருமானம் இருக்கும், இங்கே நமக்கும் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடக்குது, அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ளபடியே இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம கார்த்திகனும் வருவார், அவரையும் வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா மிகப்பெரிய உழைப்பு. யாரோ சொன்னாங்க நேராக தளபதி வந்து இங்கே பண்ணிட்டாரான்னு கேட்டால் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளரும் அந்த உள்ளூர் எம்எல்ஏக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ பிரச்சனைகள்னு, எவ்வளோ கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷரு. இங்கே ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சு வரும்போது எத்தனை பேர் ஒருத்தரை இவங்களை ஆக்கிட்டோன்னா எத்தனை பேர் வந்து நாங்கள் விரோதி ஆக்கியிருப்பாங்க, எத்தனை பேர் வருத்தத்தில் இருப்பாங்க. இப்படி எல்லாரையும் சமாளித்து வரணும். இப்போ தான் ஒரு 20-25 நாள் ஒரு 1.5 மாதமாக எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தோம். இப்போ அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. உங்களது இல்லைங்க, எங்களது இது ரோட்டரி இல்லை. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் அதில் தப்பிச்சிட்டோம். இதில் மாட்டுவோமா தப்பிப்போமான்னு தெரியல. இங்கே இருக்கிற அன்பு நண்பர்கள் பிரசிடென்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக அதையும் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா நிம்மதியாக பொட்டியை கட்டிட்டு நம்ம பழனி அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். கட்சி வேலையை போய் பார்க்கலாம். உண்மையிலே ஆட்சி வந்து இப்போ தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட என் ராசி, நான் திமுகவில் இருந்தேன், ஏதோ ஒரு கோபத்தில் தேமுதிகவுக்கு போனேன், நிறைய செலவு பண்ணேன். கரெக்டாக அங்கே சோழிங்கர் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற நேரத்தில் அங்கே கோச்சின் திமுகவுக்கு மறுபடியும் வந்துட்டேன். தளபதி கூப்பிட்டு வச்சு அப்படியே தொடையெல்லாம் தட்டி பேசினார், நீ என்ன நீ அப்படி அப்படின்னாரா, ஒரே மயங்கிட்டேன். நேரம் திமுகவுக்கு வந்துட்டேன். வந்து 10 வருஷமாக எதிர்கட்சி, இப்போ தான் நாங்கள் ஆளுங்கட்சிக்கே வந்திருக்கிறோம். அதனால் போய் கொஞ்சம் கட்சி போட போய் எதுவும் பார்க்கலாம். இப்போ தான் கொடியெல்லாம் போட்டு சேர்மன் வைஸ் சேர்மன்லாம் போட்டு போட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஊரை சுற்றி வரலாம். சீக்கிரமாக ஒரு 3 மாதத்தில் ரோட்டரியை முடிச்சுட்டு நிறைய பணி செய்ய வேண்டியது இருக்குது. உள்ளபடியே நிறைய ஈஸியாக செய்ய முடியும். இங்கே நம்ம இங்கே வேலூரில் அக்காட் ரோட்டரி சங்கம்னு இருக்குங்க, அங்கே பிரசிடெண்ட்டாக ஆடிட்டர் ரகு இருக்கிறாரு. அவர் கூட சொன்னார் நிறைய ஃபண்ட்ஸு வந்து கார்பரேட்ஸும் வெளி கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எங்கள் வாலாஜா முனிசிபாலிட்டிக்கும் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய டெவலப்மெண்ட்டில் 7000 சில்லற ரெசிடென்ஷியல் மட்டும்தான் இருக்குது. ஸோ பெரிய டேக்ஸ் கலெக்ஷனே இருக்காது. ஸோ முனிசிபாலிட்டி சம்பளம் கொடுக்க கூட வழி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபண்டிங்ஸை உள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் அதை செக் பண்ணுறோம். வேலூருக்கும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். 7 ரெவன்யூ மாவட்டம் எங்கள் ரோட்டரி மாவட்டத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலைன்னு. ஸோ கிட்டத்தட்ட 7 கலெக்டர் மேயரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ரோட்டரி ஃபேமிலியாக தான் இருக்குது. ஒவ்வொரு ரோட்டரி சங்கத்துலேயும் ஒரு 4-5 கவுன்சிலர்ஸ் ஆக இருக்கிறாங்க, துணைத்தலைவர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம சம்பத் சார் மாதிரி. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்களை இப்போ நம்மளால் பண்ண முடியும். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஜவுரி சார் சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே நேர்மையாக தான் செய்ய போகிறோம். அது நல்லவங்களுக்கு போய் சேரட்டும், நிறைய பேருக்கு போய் சேரட்டும்னு வாழ்த்தி அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். அதுக்கு காரணம் விதை, அங்கே ஒருத்தர் உட்காந்து போட்டது துபாயில் இருக்கிறவர். அதனால் அது அப்படி தான் இருப்போம் நாங்கள்லாம், இல்லைன்னா எங்களை தூக்கிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நேர்மையாக இருப்போன்றதை சொல்லி தான் வந்திருக்கிறோம். அக்காவும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய லெவலுக்கு இந்த வேலூர் ஒரு மாற்றத்தை ஒன்று பார்க்கும். அதை அவங்க தலைமையிலையும் அண்ணன் ஆனந்தகுமார் தலைமையிலையும் நம்ம பார்ப்போம். அதுக்கான முயற்சியும் அதுக்கான உறுதுணையாக ரோட்டரி என்றைக்கும் இருக்கும். எனக்கு அப்புறம் ஜெய்கேன் பழனி அண்ணாவாகட்டும் இல்லை அடுத்தது பரணி அண்ணாவாகட்டும், நாங்கள் தொடர்ந்து உங்களோடு இணைந்து இங்கே ரோட்டரியும் இங்கே செய்யும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.